திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூர் மற்றும் வயலூர் பகுதிகளில் உள்ள தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் தலைவர் டாக்டர் மக்கள் அரசர் சு ராஜா அவர்களின் ஆணைக்கு இணங்க பொதுச் செயலாளர் மக்கள் சேவகர் ரமேஷ்குமார் மற்றும் மாநில துணைத் தலைவர் பால்ராஜ் இணைந்து அரிசி தொகுப்பினை வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளான சிகிச்சை பெற்று வந்த 113 பேரில் 8 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழக அரசு மற்றும் தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கை காரணமாக தருமபுரியில் தங்கியிருந்த 250 உத்தரப்பிரதேச தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் ஏற்பாட்டில் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த தொழிலாளர்களுக்கு உணவு குடிநீர் வசதிகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்து கொடுத்து தருமபுரியிலிருந்து 6 பேருந்துகள் மூலம் சேலம் அழைத்து சென்று ரயில் நிலையத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் செல்ல சிறப்பு ரயிலில் தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓகி புயலில் உயிரிழந்த 68 மீனவர் குடும்பங்களுக்கு இன்சூரன்ஸ் தொகையான தலா 1,00,000 ரூபாய் மாவட்ட ஆட்சியர் பிரசாத் மு வடநேரே தலைமையில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தலவாய் சுந்தரம் பயனாளிகளுக்கு வழங்கினார். பழனி மலைக்கோவிலில் 6 அடி நீளமுடைய மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடியில் குழந்தைகள் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் சினிமா நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், சூர்யா உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் சிங்கம், புலி உள்ளிட்ட விலங்குகள் கார்ட்டூன் படங்கள் பொருத்திய மாஸ்குகளை பாலிடெக்னிக் படித்து வரும் மாணவர் விற்பனை செய்து வருகின்றார். பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். பழனி மற்றும் ஆயக்குடியில் கொரோனாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மறைந்த வன்னியர் சங்க தலைவரும் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவுமான ஜே குரு என்கிற குருநாதனின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அவரது கிராமத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே காடுவெட்டியில் உள்ள குருவின் சமாதி மற்றும் மணிமண்டபத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் குருவின் மணிமண்டபத்துக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கோடைவெயில் சுட்டரிக்கும் நேரத்தில் நகர்பகுதியில் உள்ள பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை நீச்சல் குளத்திற்கு சென்று குளித்து வெப்பத்தை தணித்துக் கொள்வது வழக்கம். தற்போது ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் நீச்சல் குளத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து வரும் இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், நாட்டார்மங்கலம் போன்ற கிராமப் பகுதியில் கோடைவெயில் சுட்டரிக்கும் நேரத்தில் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் கிணறுகளில் ஊரடங்கு விடுமுறையை பயன்படுத்தி சிறுவர்களின் பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சிறுவர்கள் ஆனந்த குளியல் போட்டு வெப்பத்தை தணித்துக் கொள்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் அரசு இன்று முதல் மதுபான கடைகளை திறந்துள்ளதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தும் மதுபான கடைகளை திறக்கும் விவகாரத்தில் முக ஸ்டாலின் இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டி புதுச்சேரியில் அதிமுகவினர் இன்று கருப்பு பலூனை பறக்கவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நாளையிலிருந்து 3,500 பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கார்பரேஷன் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இன்று உள்நாட்டு விமான சேவை தொடங்கிய போதிலும் பல்வேறு குழப்பங்கள் நிலவியதால் டெல்லி விமான நிலையத்தில் 80 மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. தொழிலாளர் சட்டங்களை கைவிடுவது சீர்திருத்தம் அல்ல, தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளோம் என்று நிதி ஆயோக் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில தொழிலாளர்களை பிற மாநிலங்களில் வேலைக்கு எடுக்கும்போது உத்தரப்பிரதேச மாநில அரசிடமிருந்து முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் கொரோனா தொற்றின் வேகம் குறைய தொடங்கியுள்ளதால் ஊரடங்கு திரும்ப பெறப்படும் என பிரதமர் ஷின்ஷே அபே தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நிலநடுக்கம் குறுக்கிட்ட போதிலும் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் அசராமல் தனது தொலைக்காட்சி நேர்காணலை நிறைவு செய்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கொரோனா தொற்று எண்ணிக்கையில் உலக அளவில் அமெரிக்கா முதலிடத்திலும் பிரேசில் 3வது இடத்திலும் உள்ள நிலையில் பிரேசிலிருந்து மக்கள் வருவதை அமெரிக்கா தடை செய்துள்ளது. கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கையாக இந்தியாவில் இருந்து வருபவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என நேபாள அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து நாளை மறுநாள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நாசா வீரர்கள் அனுப்பப்படுகின்றனர். இதற்கான விண்கலம் ஏவப்படும் நிகழ்ச்சியில் அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்கிறார்.
கொரோனா பாதிப்பால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சமாளிக்கும் வகையில் 8,360 கோடி ரூபாய் கடன் வசதி அளிக்க வேண்டும் என இந்தியாவுக்கு நம் அண்டை நாடான இலங்கை கோரிக்கை வைத்துள்ளது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.